Hello friends, in this video, we will see the Clapeyron 3-in-1 different type of fluid and different type of support. We will see what we will see. Now, we will use a beam. If we join a length beam, this is a C and a fixed support. B and A are hinged support, simply supported. B and C are UDL load, 8 kN per meter load act. 8 meter distance length is length. அடுத்தது வந்து ஏவும் பி ஏவில் இருந்து பி வரைக்கும் உள்ள பீம் வந்து 6 மீட்டர் லென்த்து அதில் 2 மீட்டரில் ஒரு 50 கிலோமீட்டர் லோடு அடுத்த 2 மீட்டரில் இன்னொரு 50 கிலோமீட்டர் லோடு இருக்கு. இதில் இல்லாமல் ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்கு, அதாவது ஒரு பக்கம் தொங்குற மாதிரி கேண்டிலிவர் பீம் மாதிரி கேண்டிலிவர் பீம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் இது ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ்டு வந்து வெளில வந்து ப்ரொஜெக்ட் ஆகி தொங்குது. இதில் வந்து எண்டில் வந்து 20 கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகுது, 2 மீட்டர் இதோட லென்த்து. இப்போ இதோட பெண்டிங் மூமெண்ட் டயகிராம் பார்க்க போகிறோம். இந்த பீமை நம்ம வந்து கிளேப்பரான் 3 மூமெண்ட் தேரம் யூஸ் பண்ணோம்னா, ரெண்டு எண்டுமே சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கு தான் இந்த கிளேப்பரான் 3 மூமெண்ட் தேரம் ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து இந்த பக்கம் சப்போர்ட்டே இல்லை, இந்த எண்டில் சப்போர்ட்டே இல்லையே, இதை எப்படி நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இதுக்கு இந்த பக்கம் இருக்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ஏங்கிற சப்போர்ட்டு, இதை ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு, இப்போ இது மேலே ஒரு மூமெண்ட் வேலி வந்து நம்ம பார்க்க போகிறோம். 20 கிலோமீட்டர் இருக்கா, இன்ட்டு 2. அப்போ இந்த ஏங்கிற சப்போர்ட்ல லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 20 × 2 40 கிலோநியூட்டன் மீட்டர் அப்படின்ற மூமெண்ட் வரும். அதை தான் நான் ஏங்கிற சப்போர்ட்ல 40 கிலோநியூட்டன் மீட்டர் அப்படின்ற மூமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு இந்த பீமை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஏன் நம்ம எதுக்காக இந்த மாதிரி மாத்திருக்கோம்னா, ஏவில் வர மூமெண்ட்டு சேம் ஃபோர்ஸ் அந்த வேல்யூ, அதோட ஆர்ஏ வேல்யூ, இதில் வர வேல்யூவில் கண்டுபிடிக்கிறதுக்காக மாற்றிக்கிட்டோம். இப்போ இந்த பீமால இந்த ஏவில் என்ன ஆகுதுன்னா, 40 கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்ற மூமெண்ட்டு வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த பீமோட யூஸ் நமக்கு இல்லை. இதுக்கப்புறம் டிராயிங் போடும்போது மட்டும்தான், ஸ்பென்னிங் மூமெண்ட் டிராயிங், சேம் ஃபோர்ஸ் டிராயிங் போடும்போது தான் அது தேவை. அதை கட் பண்ணிட்டு 40 கிலோமீட்டர்னு மாற்றிக்கிட்டோம். அதே போல் இங்கே வந்து ஃபிக்ஸடு சப்போர்ட் இருக்கு. ஃபிக்ஸடு சப்போர்ட் இருந்தால் நம்மளால் கிளேப்பரன் 3 மூமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. அது நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு 3 அன்னோன் வேல்யூ கிடைக்கும், ஆனால் 2 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிக்ஸடு சப்போர்ட்டை ஹிஞ்சடு சப்போர்ட்டாக மாற்றிக்கிறேன். சிங்கிறத ஹிஞ்சடு சிம்பிளி சப்போர்ட்டாக மாற்றிட்டு, இன்னொரு C1 அப்படின்ற இன்னொரு சப்போர்ட்டை ஒரு பீம் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பீமோட லென்த் வந்து L = 0. இதோட லென்த்து 0 அப்படின்னு நம்ம வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து அந்த இடத்துல பீமோட லென்த்து 0 அப்படின்னா, அந்த இடத்துல பீமே இல்லை தான். பீம் இல்லைங்கிறத நான் இப்படியும் சொல்லலாம், L = 0 அப்படின்ற லென்த்தில் ஒரு பீம் இருக்கு, அதில் வந்து C1 அப்படின்ற சப்போர்ட் இருக்கு, இதோட EI வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு இப்போ இது மாதிரி கன்சிடர் பண்ணுறதுனால நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன் கிடைக்கும், 3 அன்னோன் வேல்யூ இருக்கும், அது மூலமாக சால்வ் பண்ணலாம். என்னன்னா, இப்போ இந்த இது இல்லைன்னா ABCயை வச்சு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து இதை வச்சதுனால ABCயை வச்சு ஒரு ஈக்குவேஷனும், BCC1 வச்சு ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷனும் கிடைக்கும். ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது மாதிரி பீம் இந்த பக்கம் வந்தனால இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தான் ஆயிடுச்சு. இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக தான் இருக்குது இப்போ, ஏன்னா இது சென்ட்ரல் வர சிம்பிளி சப்போர்ட்டர், ஓகேங்களா? இது MA = 40 கிலோமீட்டர் மீட்டர். MA இதில் வர மூமெண்ட் வந்து 40 கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் அது அந்த ஒரு மூமெண்ட் தான் வருது, வேறு எந்த ஃபோர்ஸுமே இங்கே வந்து இல்லை, அதனால் இதில் வர மூமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நமக்கு MBMC தெரியணும், C1 வந்து 0 தான். MBMC ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் 3 ஈக்குவேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, சாரி அது 2 ஈக்குவேஷனு, அதுதான் நான் இப்போ தெளிவாக காட்டப்போகிறேன். பீம் ABC இதுக்கான ஈக்குவேஷன் எழுதுறோம், கிளேப்பரான் 3 மூமெண்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதுறோம். இதில் வந்து MAL1 ப்ளஸ் 2MBL1 ப்ளஸ் L2 ப்ளஸ் MCL2 ப்ளஸ் 6A1X1 / L1 ப்ளஸ் 6A2X2 / L2 = 0. இது எல்லாத்துலேயுமே டிவைடட் பை EI அப்படின்ற வேல்யூ வரும். அதே போல் ஈக்குவல்டுக்கு இருந்தாலும் வந்து 6Δ1 / L1 ப்ளஸ் 6Δ2 / L2 அப்படின்ற வேல்யூ வரும். டெல்டா சிங்க் ஆகுது, பீம் எதுவுமே சிங்க் ஆகிற மாதிரி நான் இந்த சம்மில் வந்து போடலை, அதனால டெல்டா வேல்யூ இருக்கிறதுனால ஈக்குவல்டுக்கு வந்தாலும் 0 வச்சுருக்கேன். EI வந்து எல்லாமே ஒரே டைப் ஆஃப் பீம், சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் உள்ள சேம் மெட்டீரியலாக ஆன பீம் அப்படின்றதுனால EI வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல். இது ஒன்று மட்டும் இன்ஃபினிட்டின்னு போட்டிருப்பேன், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஈக்குவல் L = 0 அப்படின்ற லென்த்து, இந்த வேல்யூவே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. L = 0 மட்டும் கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும், சேம் இதே பீமாக கூட அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. வச்சு இது ரெண்டில் EI = இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா L = 0 வச்சுக்கணும், ரெண்டையுமே வச்சோம்னா வந்து சம் கரெக்டாக வராது, சரிங்களா? நான் L = 0 அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எம்ஏ மூமெண்ட் வந்து 40 இன்ட்டு எல் ஒன் இந்த லென்த் வந்து 6 ப்ளஸ் 2MB 6 ப்ளஸ் 8 எல் ஒன் வந்து 6 எல் டூ வந்து 8 ப்ளஸ் எம்சி இன்ட்டு எல் டூ வந்து 8 ப்ளஸ் 6 இன்ட்டு 400 ஏவுக்கு பதில் 400 இன்ட்டு 3 டிவைடட் பை 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 341.33 இன்ட்டு எக்ஸ் டூ பார் வந்து 4 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் இந்த ஏ ஒன் ஏ டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அதெல்லாம் என்னென்னா இந்த டயராமில் நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏபிசி அப்படின்ற பீமை மட்டும் எடுத்துகிட்டு இதோட சேஃப் ஃபோர்ஸ் டயராம் வரைகிறேன், சாரி பெண்டிங் மூமெண்ட் டயராம் வரைகிறேன். இதோட பெண்டிங் மூமெண்ட் டயராம் தனித்தனியாக வரைஞ்சிக்கிறேன். இதோட ஏரியா ட்ரெபிசைடல் ஏரியா ஏ ஒன் ஈக்குவல் டு ட்ரெபிசைடல் ஏரியாவும் போடலாம், அப்படி இல்லைனா இந்த ரெக்டாங்கிள் ஏரியா ப்ளஸ் ரெண்டு ட்ரையாங்கிள் ஏரியாவும் போடலாம். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னென்னா இதோட ஹைட் வந்து 100 சரிங்களா, டபிள்யூஎல் பை 3 இதோட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து டபிள்யூஎல் பை 3. இதெல்லாம் நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து நிறையவே பார்த்துட்டோம், அதனால நான் டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். இதோட ஹைட் வந்து 100, இதோட லென்த் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 2 மீட்டர், நான் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து 2 மீட்டர் மேல டயராமே பார்த்தோம். அப்போ 100 × 2 ப்ளஸ் 2 × 2 ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் சேம் ஏரியா இருக்கு. அப்போ 2 × 1 ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்னா போதும், 2 × இதோட ஹைட்டு 100 × லென்த் 2 × 1/2 ட்ரையாங்கிள் இருக்கு, அதாவது 2 × 1/2 100 2. இதை போட்டு ஏ ஒன் ஏரியா வந்து 400 கண்டுபிடிச்சோம். ஏ டூ இந்த பேரபலாவோட ஏரியா, இதோட ஏரியா வந்து 2/3 × ஹைட் இன்ட்டு பிரத்து, பிரத்து 8 ஹைட்டு 64 WL² / 8 அதனால இன்ட்டு 2/3 போட்டோம்னா இதோட ஏரியா 341.33 கிடைச்சிச்சு. எக்ஸ் பார் வந்து இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணும்போது சிமிலர் சிமெட்ரிக்காக இருக்குது, அதனால எக்ஸ் பார் வந்து டோட்டல் லென்த்தில் பை 2 6/23 இதுவும் அதே போல் சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ 8/2 4 இதை வச்சு நான் அந்த வேல்யூ வந்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். 240 + 28 MB ப்ளஸ் 8 MC ப்ளஸ் 1200 ப்ளஸ் 1365.33 = 0. இதிலிருந்து எம்பி ப்ளஸ் எம்சி அப்படின்றது மட்டும் ஒரு சைடில் இருக்க மாதிரி கொண்டு வந்தோம்னா ஈக்குவேஷன் வந்து இது கிடைக்குது நமக்கு ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோம். அடுத்தது இந்த இதை பாருங்க, BCC1 அப்படின்ற ஒரு பீம் வந்து எடுத்துக்கிறோம், ரெண்டு பீம் இருக்கா ஒரு இதை எடுத்து அதுக்கான கிளேப்ரான் 3-3 தேரத்தை யூஸ் பண்ணுறோம். MBMCC1 இதை வச்சு இதோட ஃபார்முலாவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு நல்லா பார்த்தாலே தெரியும், எம்பி அதோட லென்த் L2, எம்சியில் வந்து L2 L3 ரெண்டு லென்த் வரும், இதுதான் L2 இதுதான் L3 சரிங்களா. எம்சி L3 ப்ளஸ் 6 A2 X2 பார் 6 A3 X3 பார் L2 இது L3 சரிங்களா. இப்போ MB × 8 இதோட லென்த் 8 இந்த லென்த் 8 வச்சிட்டோம் ப்ளஸ் 2 MC 8 + 0 L3 வேல்யூ வந்து 0 நம்ம கன்சிடர் பண்ண அந்த லென்த்து சரிங்களா 0. அடுத்தது MC × 0 L3 வேல்யூ 6 × A2 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 341.33 × 4 L2 லென்த்து 6. இதில் வந்து நம்ம L3 வந்து 0 ஆயிடுச்சு, இதோட ஏரியா 0 எல்லாம் 0, மொத்தத்தில் இன்ஃபினிட்டி வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இஐ வேல்யூ சொன்னேன் இதுக்கு மட்டும். இப்போ இதுக்கு இஐ வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஐ வேல்யூ வந்து இங்கே இஐஎல் அப்படின்னு வந்திருக்கோம். இஐ வேல்யூ இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி × 0 என்ன வரும், இன்ஃபினிட்டினா என்ன 1/0 இன்ட்டு ஒரு 0 வரும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக தான் வருவோம், நம்ம அதெல்லாம் விட்டுடலாம், இது மொத்தமாகவே 0 எடுத்துக்கலாம் சரிங்களா, மொத்தமாக 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு =0. இப்போ இது எம்பி ப்ளஸ் எம்சி அப்படின்ற டைமில் மாற்றி ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணுறது மூலமாக சிம்பிளாக சால்வ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணி இது உங்களுக்கு சிம்பிள் சால்வ் தான் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். எம்பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எம்பி வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எம்சி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு எல்லா வேல்யூவுமே கிடச்சிருச்சு. இங்கே வாங்கிட்டேன், இதில் வந்து எம்ஏ வந்து 40 km/h, எம்பி எம்சி இப்போ கண்டுபிடிச்சோம், MC1 நமக்கு தேவை கிடையாது. அது நம்மளாக கன்சிடர் பண்ண பீம் எதுக்காகனா சீல வர மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ண பீம் தான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏபிசி மூணுலேயும் வர மூமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், அதை வச்சு நான் இப்போ வந்து டயராம் வரைகிறேன். இது நமக்கு கொடுத்த டயராம், அதோட பெண்டிங் மூமெண்ட் டயராம் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து ஏ அப்படின்ற பாயிண்ட் இது, இது ஏ இது பி இது சி ஓகேங்களா. ஏங்கிற பாயிண்ட்ல 40
கிலோநியூட்டன் மீட்டர் வருது நம்ம பார்த்தோமா. அடுத்தது அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பீமுக்கும் தனித்தனியாக சியர் ஃபோர்ஸ், சாரி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிடும். ஏபியில் வந்தது ட்ரெபிசைடல் வந்ததுங்களா, இப்போ இந்த ஏபி அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு லோடால லோடு வர இடத்துல மேக்ஸிமம் வரும், இந்த மாதிரி ட்ரெபிசைடலில் பெண்டிங் மொமெண்ட் வரைஞ்சிடும். ஓகேவா. அடுத்தது பிசியில் வந்து இந்த மாதிரி பேரபோலாவாக வரைஞ்சிடும், அதோட வேல்யூ இது டபிள்யூஎல் பை த்ரீ, இது டபிள்யூஎல் ஸ்கொயர் பை எயிட், அந்த வேல்யூவில் வந்தது தான் இதெல்லாம். அடுத்தது இப்போ இந்த ரெண்டையும் வரைஞ்சிட்டோம், அது இல்லாமல் இதை வரையிறோம், இந்த பீம் இருக்கு பார்த்தீங்களா, ஏவில் இருந்து இந்த ஓவர் ஹேங் ஆகிட்டு இருக்குல்ல, அதோட இது வந்து ஃபார்ட்டி பெண்டிங் மூமெண்ட், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபார்ட்டியில் பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சுட்டு, இது வந்து பாயிண்ட் லோடு அப்படிங்கிறதுனால ட்ரையாங்கிள் மாதிரி தான் வரும். இது எல்லாமே பீல் ஏவில் வர மூமெண்ட்டு, பீல வர மூமெண்ட்டு, சீல வர மூமெண்ட்லாம் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் லோடு மாதிரி தான், ஒவ்வொரு சப்போர்ட்டுமே ஒவ்வொரு பாயிண்ட் லோடு தான் சரிங்களா. அப்போ எல்லாமே ட்ரையாங்கிள் மாதிரி தான் வரும், இதை நான் முன்னே சொல்லியிருந்தேன். இப்போ ஏவில் வந்து மூமெண்ட் வந்து ஃபார்ட்டி, ஃபார்ட்டியில் ஒரு புள்ளி வைங்க, பீல வந்து மூமெண்ட் வந்து 88.44, எம்பி 88.44, எம்சி 41.115 சரிங்களா. இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்றது தெரிய சொல்கிறேன், எம் பியில் வந்து 88.44, சியில் வந்து 41.115 போட்டு, இப்போ இது எல்லா இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம், மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இது ஜீரோ இது பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி வருதா, இந்த ஆக்சிஸை விட்டுருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் தனியாக வரைஞ்சோம்ல இந்த மாதிரி, அதையும் இப்போ புதுசாக வரைஞ்சோம்ல ஒவ்வொரு இந்த ரியாக்ஷனால வர மூமெண்ட்டு, அதையும் அதையும் இதையும் வச்சு கவர் ஆகிற ஏரியாவை மட்டும் ஷேட் பண்ணுறோம் சரிங்களா. ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணுறோம், ஷேட் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு வர வேண்டிய பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூஸ் எல்லாம். இதில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஏன் அப்படின்னா இங்கே சப்போர்ட் இருக்குது, லோடு இந்த பக்கம் அமுக்கிறதுனால நமக்கு வந்து டாப்பில் தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா டாப்பில் தான் டென்ஷன் வரும். நமக்கு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வர இடத்துலலாம் டாப்பில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வரதெல்லாம் பாட்டமில் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் மெயினாக நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும் சரிங்களா. இது வந்து லோடால பீம் வந்து இந்த மாதிரி வளையுது சரிங்களா. அப்போ மேலே டென்ஷன் ஜோன் வருது, அது இதனால நெகட்டிவ்ல வந்துருச்சு, நம்ம வேல்யூ போட்டோம். அதாவது இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒவ்வொரு சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த லோடால பீம் வந்து கீழே வளையும், இந்த சப்போர்ட்டால என்ன ஆகும், பீம் வந்து மேலே வளையும். ஓகேவா. மேலே வளையிற இடத்துலலாம் நமக்கு வந்து மேலே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், கீழே வளையிற இடத்துலலாம் நம்ம வந்து கீழே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லேயுமே கண்டிப்பாக அது வந்து மேல் பக்கம் வளையும், அப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லேயுமே ஒரு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வரும். அது எந்த அளவு வருங்கிறது தான் நம்ம கால்குலேஷன் வழியாக கண்டுபிடிச்சோம். சப்போர்ட் இல்லாமல் இடையில வரதெல்லாம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்கும், இடையில வந்தது தான் இந்த கர்வ், இதுலேருந்து இது வரைக்கும் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், சப்போர்ட் கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு வந்து நெகட்டிவ், அதே போல் இதெல்லாம் நெகட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ். சப்போர்ட் இருக்கு, இங்கே ஓவர் ஹேங்கிங் இருக்கு, அப்போ இந்த பக்கம் கீழே தான் வளையும், இப்படி ஃபுல்லாக லோடாவில் கீழே வளையும், அதனால் நெகட்டிவ் வேல்யூ இது, நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ் வேல்யூ. இது மூலமாக நம்ம இந்த ஹைட்டால் வந்து அதுதான் அதோட பெண்டிங் மூமெண்ட். இப்போ வந்து வெறும் ரெண்டு பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்தால் இதோட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 100 இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இடையில வந்த ஹிஞ்சு சப்போர்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து இதை குறைக்கும். அப்போ ஆக மொத்தம் இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில வர இந்த இடத்துல வந்து இந்த அளவு குறைஞ்சிருக்கும். இப்போ இது 40 இது 88னா இங்கே ஒரு 64 அப்படின்ற அளவு இருக்கும், 64லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறது. அப்போ 100லேருந்து 64 கழிச்சோம்னா மீதி 36 கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படின்ற அளவுக்கு தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ இருக்கும். இதனால நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து குறையுது, அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஓவராக டிஃப்ளெக்ஷன் ஆகாது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நம்ம வந்து வரைகிறோம். இன்னும் நிறைய யூஸ் இருக்குது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அதே போல் சியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கும் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடலை, நான் போன வீடியோவிலேயே நான் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இதுக்கு தனித்தனி பீமாக எடுத்துடணும், ஒவ்வொரு பீமையும் தனித்தனியாக எடுத்து சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி மொத்தமாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே கான்செப்ட் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, அதனால் நான் இதில் போடல. அப்படி சியர் ஃபோர்ஸை பற்றி தெரியும்னா போன வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்காக. தேங்க்யூ.